நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்றி கெட்ட மனிதர்களை பற்றி நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசுவோம். நான் வந்து இவருக்கு வந்து உதவி செஞ்சேங்க, இவர் வந்து நன்றி மறந்துட்டாரு அப்படின்லாம் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட பகிர்ந்துக்குவோம். அப்படி பகிர்ந்துக்கும் போது ஒரு சிலர் பார்த்திங்களா உடனே நமக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே, உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் மறப்பதில்லை அப்படின்றாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். ஒரு சிலர் பார்த்திங்களா மனுஷனை மொத்தம் ஏமாற்ற மாட்டாங்க, கடவுளையும் ஏமாற்றுவாங்க நடித்து. அப்போது எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு அம்மா, அவங்க பார்த்திங்கன்னா கண் தெரியாது அவங்களுக்கு. காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஏதோ ஒன்று எடுத்து சமைச்சு கடவுள் முன்னாடி வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்களாம். இது வந்து தொடர்ந்து டெய்லி இதை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. கடவுள் உட்காந்து மேலேருந்து பார்த்துனுக்கிறாரு, என்னடா இது, இந்த அம்மா வந்து இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா, இவங்களை வந்து கண் தெரியாமல் நம்ம வந்து படைச்சிட்டோமா, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்டுறாராம். அந்த அம்மா வந்து தறக்கலை. ரெண்டாவது முறையும் தட்டுறாராம், தறக்கலை. மூணாவது முறை தட்டும் போது ரொம்ப தன்மையாக அந்த அம்மா உள்ளேருந்து பதில் சொன்னாங்களாம், ப்பா நான் கண்ணு தெரியாதவப்பா, கொஞ்சம் இருப்பா நான் வரேன், வந்து அவசரப்படாதீங்க, நான் வந்து மெதுவாக திறக்கிறேன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து திறந்தாங்களாம் கதுவை. கடவுளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான், நம்ம தப்பு பண்ணிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து கண் பார்வை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரான். கடவுள் வந்து அந்த அம்மாவுக்கு கண் பார்வை கொடுத்ததை மறந்துட்டார். மறந்துட்டு ஒரு நாள் திடீர்னு அவருக்கு வந்து ஞாபகம் வந்துச்சான், நம்ம ஒருத்தருக்கு வந்து கண் பார்வை கொடுத்தோமே அப்போது ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்களே, இப்போ கண் பார்வை வந்த பிறகு இப்போ எப்படி இருக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாராம். இந்த அம்மா பாட்டுக்கு சமைச்சிச்சான், சமைச்சிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கினுக்குதான். என்னடா இது, எப்போவுமே காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு சமைச்சி நம்ம படத்து முன்னாடி வந்து படைச்சிட்டு தானே இவங்க வந்து தூங்குவாங்க, இப்போ என்ன வந்து எல்லாமே தலைக்கெல்லாம் மாறிட்டுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சான். கோவம் வந்துட்டு சரி நம்ம போய் நேர்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். வந்துட்டு கதவு தட்டினாராம், திறக்கலையாம். ரெண்டாவது முறை கதவு தட்டினாராம், திறக்கலையாம். மூணாவது முறை கதவு தட்டும் போது உள்ளேருந்து ஒரு சத்தம் வந்துச்சான், யோ யாரையாவது என்ன அவசரம் வரேன் இருன்னு. அப்போது கடவுளுக்கு கோவம் வந்துட்டு என்ன சொன்னாராம், ஏ பழைய குருடி கதவை தரடின்னு சொன்னாராம். அப்படி தான் ஒரு சில மனிதர்கள் வந்து மனுஷனை மட்டும் ஏமாற்ற மாட்டாங்க, நடித்து கடவுளையும் சேர்த்து ஏமாத்துறவங்க தான் இந்த நாட்டில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. நான் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த மனித உரிமைகளின் ஆர்வலர் விஜயகுமார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.